வணக்கம் நேர்களே, இது பத்திரிகை பார்வை நிகழ்ச்சி. இன்றைய தினமும் ஸ்ரீலங்காவின் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களிலிருந்து வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அரசியலமைப்பு குறித்து கேட்டறியவுள்ள மோடி இன்று திலக் மாரப்பனவுடன் சந்தித்து முக்கிய பேச்சு எனும் தலைப்பிலான செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான இந்த சந்திப்பின் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் மற்றும் இரு நாடுகளுக்கிடையில் செய்து கொள்ளவுள்ள எட்கா உடன்படிக்கை, இரு நாடுகளுக்கிடையிலான மீனவர் உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, சீரற்ற காலநிலை தொடர்கின்றது. 4 மாவட்டங்களில் கடும் பாதிப்பு எனும் தலைப்பிலான செய்தி புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தினால் நாடளாவிய ரீதியிலுள்ள 7 மாவட்டங்களில் 2,907 குடும்பங்களைச் சேர்ந்த 14,152 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, மாகாண சபை தேர்தல் முறை விரைவில் சர்வக்கட்சி மாநாடு எனும் தலைப்பிலான செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, நாட்டை பிரிக்க அரசாங்கம் சதி, எதிர்க்க தேரர்கள் முன்வர வேண்டும், 55 யுகமாற்றத்திற்கு மீண்டும் தயார், முத்தட்டுவ தேரர் எனும் தலைப்பிலான செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. நல்லாட்சி அரசாங்கம் நாட்டில் முன்னெடுக்கும் முறையற்ற ஆட்சியை பார்த்துக் கொண்டிருந்தது போதும், எனவே அரசாங்கத்திற்கு எதிராக களத்தில் இறங்க வேண்டிய சந்தர்ப்பம் தற்போது ஏற்பட்டுள்ளது. ஆகவே 1955 இடம்பெற்றதைப் போன்ற யுகமாற்றத்திற்கு நாம் தயாராகிவிட்டோம், அப்பயணத்தில் சகல பௌத்த தேரர்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என முத்தட்டுவ தேரர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம்நேயர்களே, இவைகளை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ள பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் அடுத்த தமிழ்மொழி பத்திரிகையான தினக்குரல் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, 2019 பின்னர் இலங்கைக்கு உதவிகள் கிடையாது, உலக வங்கி ஆசிய வங்கி கைவிரிப்பு, நிதிகளை நாமே தேட வேண்டும், சபையில் பிரதமர் ரணில் தெரிவிப்பு எனும் தலைப்பிலான செய்தி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் புகைப்படத்துடன் பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, அர்ஜுன் அலோசியஸிடம் விசாரணைக்கு முன் உடற்சோதனை எனும் தலைப்பிலான செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு வடக்கு கிழக்கிற்கு வெளியே நினைவு தூவி எனும் தலைப்பிலான செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, கிளிநொச்சி வாழ்வேட்டில் 6 படுகாயம் எனும் தலைப்பிலான செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. கிளிநொச்சி சாந்தபுரம் பகுதியில் திருமண வீடொன்றில் இரு குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் 6 பேர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, லலித் அனுஷ ஆஸ்பத்திரியில் எனும் தலைப்பிலான செய்தி அவர்களது புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது, 2015 ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் நிதியை முறையற்ற வகையில் பெற்று சில் துணி விநியோகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் அனுஷ பெல்பிட் ஆகியோர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைகள் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ள பிரதானமான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் சுடரொளி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, 20 திருத்தங்களுடன் மாகாண சபைகளில் களமிறக்கியது அரசு, அடுத்த வாரம் விசேட அமர்வு எனும் தலைப்பிலான செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. திருத்தியமைக்கப்பட்ட அரசமைப்பின் 20 திருத்த சட்டமூலத்தை மாகாண சபைகளின் ஒப்புதலை பெறுவதற்காக மத்திய அரசு மீண்டும் அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பில் விவாதித்து தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக அடுத்த வாரம் சகல மாகாண சபைகளும் விசேட அமர்வை நடத்தவுள்ளன. அனைத்து மாகாண சபைகளுக்குமான தேர்தலை ஒரே நாளில் நடத்துவதற்கும் தேர்தல் திகதியை தீர்மானிக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு வழங்குவதற்கும் வழிவகுக்கும் வகையில் 20 திருத்த சட்டமூலத்தை தேசிய அரசு நாடாளுமன்றத்தில் முன்வைத்து அதை மாகாண சபைகளின் அனுமதிக்காக அனுப்பி வைத்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, ஐநா கூட்டத்தொடரில் பங்கேற்க முன் ஜெனரல் ஜகத்தை நேரில் சந்திக்கின்றார் மைத்திரி எனும் தலைப்பிலான செய்தி அவர்களது புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போர்க்குற்ற விசாரணை வழக்கை எதிர்கொண்டுள்ள முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜயசூரியவுக்கும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் இடையிலான சந்திப்பு விரைவில் நடைபெறவுள்ளது. இருவருக்கும் இடையில் நேற்று முன்தினம் இரவு தொலைபேசி மூலம் உரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தாம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளை சவால்களை நேரில் எடுத்துரைப்பதற்கு சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குமாறு ஜெனரல் ஜகத் ஜயசூரிய ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கமையவே சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, இடைக்கால அறிக்கையுடன் மகாநாயக தேரர்களை சந்திக்கின்றார் சம்பந்தர் எனும் தலைப்பிலான செய்தி
எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தனின் புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசமைப்பு உருவாக்கத்தை முன்னெடுக்கும் வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை எதிர்வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அந்த அறிக்கையுடன் மகாநாயக தேரர்களை நேரில் சந்திக்கவுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, ரோஹிங்யா இனப்படுகொலையை கண்டித்து கிழக்கில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணிகள் என்னும் தலைப்பிலான செய்தி புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற நினைவு தூபி, அனுராதபுரத்தில் அமைப்பது பற்றி பரிசீலிப்பு என்கிறார் ருவன் என்னும் தலைப்பிலான செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, போரின் போது உயிரிழந்தவர்களுக்கு நினைவு தூபியை அமைப்பதற்குரிய முழு ஆதரவையும் அரசாங்கம் வழங்கும் என்று பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன நேற்று சபையில் அறிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைகளை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் சிங்கள மொழி பத்திரிகையான லங்கா தீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, அலோசியஸிடம் 4 நாட்களுக்கு தொடர் விசாரணை எனும் தலைப்பிலான செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, முன்னாள் அமைச்சர் ஒருவரின் பெயரில் பல கோடிகளில் காணிகள் கொள்வனவு, போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிடம் அறிக்கை எனும் தலைப்பிலான செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகியுள்ள பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. ஆம் நேர்களை, நாம் தொடர்ந்தும் ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு சவால் விடுக்கின்றார் அலோசியஸ், மேன்முறையீடு செய்யவும் தீர்மானம் எனும் தலைப்பிலான செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, அமைச்சரவை கூட்டத்தின் போது தொலைபேசி பாவிக்கக் கூடாது, ஜனாதிபதி மீண்டும் உத்தரவு எனும் தலைப்பிலான செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரதான இடத்தை வகித்த செய்திகளாக காணப்படுகின்றன. ஆம் நேர்களே, தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகை செய்திகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் அன்புறவர்களே, இன்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான காலைக்கதிர், வலம்புரி, உதயன் ஆகிய நாளிதழ்கள் எமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றிலே முதலில் நாம் காலைக்கதிர் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது, அரசை விட்டு விலகும் திட்டத்திலிருந்து பின்வாங்கியது சூகாவின் அதிருப்தி குழு, லலித் வீரதுங்கவுக்கு எதிரான தீர்ப்பின் பின் புதிய நிலைமை, ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்ந்து உருவாக்கப்பட்ட நல்லாட்சி அரசிலிருந்து வெளியேற வேண்டுமென அண்மை காலம் வரை பிடிவாதமாக வலியுறுத்தி வந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த அமைச்சர்கள் பலரை கொண்ட அதிருப்தி குழு ஒன்று அந்த நிலைப்பாட்டிலிருந்து திடீரென பின்வாங்கியிருப்பதாக குடும்ப செய்திகள் தெரிவித்தன என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நாடு முழுவதிலும் முஸ்லீம்கள் நேற்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், சம்மாந்துறை, கொழும்பு, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளிலே இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களின் நிழற்படங்களை தாங்கியவாறு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. லலித் வீரதுங்க அனுர பல்பிட்ட சிறை ஆஸ்பத்திரியில் சேர்ப்பு. 3 வருட சிறைவாச தீர்ப்பு வழங்கப்பட்ட லலித் வீரதுங்க மற்றும் அனுர பல்பிட்ட ஆகிய இருவரும் நேற்று சிறைச்சாலை வைத்தியசாலையிலே சேர்க்கப்பட்டனர் என்று அவர்களுடைய நிழற்படத்தை தாங்கியவாறு அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதிக்கும் இனி வருமான வரி விதிப்பு. நாடாளுமன்றத்திலே நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்ட புதிய இறைவரி சட்டத்தின்படி இனிமேல் ஜனாதிபதியும் வருமான வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்று தொடர்கின்றது ஜனாதிபதி அவர்களுடைய நிழற்படத்தை தாங்கியவாறு அந்த செய்தி. அர்ஜுன அலோசியஸ் தொடர்ந்தும் விசாரணையில் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியும், கிளிநொச்சி சாந்தபுரத்திலே வாழ்வெட்டில் 6 பேர் காயம். கிளிநொச்சி சாந்தபுரம் பகுதியிலே இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்திலே 6 பேர் காயமடைந்துள்ளனர் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாகவும், சம்பவத்திலே காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தால் மஹிந்தவையும் கூண்டில் நிறுத்த முடியும், ஊழல் ஒழிப்பு குழு கூறுகின்றது என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது, ஜெகத் ஜெயசூர்யாவுக்கு எதிராக உடன் விசாரணை அவசியம், ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூர்யாவுக்கு எதிராக உரிய விசாரணைகள் உடன் அவசியம் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் வலியுறுத்தியிருக்கின்றார் என்று அந்த அவருடைய நிழற்படத்தை தாங்கியவாறு அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பல்கலை பெண் ஊழியரிடம் தகாது நடந்த அதிகாரிகள் நடவடிக்கை கோரி பணி பகிஷ்கரிப்பு, விசாரணைக்கு 3 குழு நியமிப்பு. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பெண் ஊழியர் ஒருவருடன் தகாத முறையிலே நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட
பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் இருவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ள மூன்று அதிகாரிகள் கொண்ட குழுவினர் யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புலிகள் பயன்படுத்திய எண்ணெய் தாங்கி மீட்பு என்ற தலைப்பிலே ஒரு செய்தியும் அது ஒரு நிழற்படத்தை தாங்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. வன்முறை கைது 39 நபர்களுக்கு 22 வரை மறியல் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியும் புலிகளுக்கு உதவியவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் மேல் மாகாண முதல்வர் இஸ்ரு கருத்து என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் மின்சாரம் தாக்கி குடும்ப தற்பலி இந்த சம்பவம் கிளிநொச்சியிலே நேற்று இரவு 8 மணி அளவிலே இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. பௌத்த மகாநாயக்கர்களை முதலமைச்சர் சந்திக்கின்றார். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான குழு ஒன்று அஸ்கிரிய மற்றும் மல்வத்த பீடங்களின் மகாநாயக்கர்களை சந்திக்க உள்ளது. இந்த சந்திப்பு இன்றும் நாளையும் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இனி நாங்கள் உதயன் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது புதிய அரசமைப்புக்கு ஆதரவு தரக்கோரி மகாநாயக்கர்களை சந்திப்பார் சம்பந்தன். இடைக்கால அறிக்கையை கையடித்து வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்த கோருவான். உருவாக்கப்பட்டுள்ள புதிய அரசமைப்புக்கு ஆதரவளிக்க கோரி இந்த மாத இறுதியிலே மகாநாயக்க தேரர்களை சந்திக்க உள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சம்பந்தன் அவர்கள் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. போரிலே இறந்தோருக்காக அனுராதபுரத்திலே நினைவு தூவி அதுவே பொருத்தமான இடம் என்கின்றார் பாதுகாப்பு அமைச்சர். போரின் போது உயிரிழந்த அனைவருக்கும் பொதுவான நினைவு தூவியை அமைப்பதற்குரிய முழு ஆதரவையும் அரசு வழங்கும். அனுராதபுரமே தூவி அமைப்பதற்கு பொருத்தமான இடமாக இருக்கும். இவ்வாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. மூன்று பிள்ளைகளின் தந்தை அடித்தும் வெட்டியும் கொலை. மனைவி மாமன் மச்சான்மார் இருவர் கைது. மண்வெட்டி கோடரி மற்றும் இடியன் துப்பாக்கியால் சரவாரியாக தாக்கப்பட்ட குடும்பத் தலைவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று மதியம் 1:30 மணியளவிலே வவுனியா பாலமோட்டை கிழவிகுளம் பகுதியிலே இடம்பெற்றுள்ளது. மூன்று பிள்ளைகளின் தந்தையான பாலையா சுபாஸ்கரன் என்கின்ற 36 வயதுடைய இளைஞரே சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நிழற்படத்தை தாங்கியவாறு டெனிஸ்வரன் வைத்த வழக்கு மீது 19 திகதியே விசாரணை என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட வழக்கு அமைச்சரவைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ப டெனிஸ்வரன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் 19 திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஜெகத்தை விரைவில் சந்திப்பார் மைத்திரி. அவருக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை வழக்கு குறித்து ஆராய என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் அடைமழை வெள்ளம் மண் சரிவால் ரத்னபுரியிலே 7,590 பேர் பாதிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் புதிய 20வது திருத்தம் மீள மாகாண சபைகளுக்கு அவற்றின் ஆதரவை பெறுவதற்காக அனுப்பி வைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் மற்றும் ஒரு செய்தியாக இங்கே ஆபாச படம் அலைபேசியில் தண்டமோ 50,000. நல்லது அன்புறவுகளே, இத்துடன் இன்றைய நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.